ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வேன்பாங்கையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு வாசலில் போய் ரொம்ப திருட்டுத்தனமாக வேறு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒரு ஆள். இதெல்லாம் பார்த்தோன்னே எவனோ திருட்டு பையன்தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் நினச்சிட்டு என்ன பண்ணிடுவானா, அவரை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜின்க்கு கம்பெனியாக ஹெய்யும் கூட சேர்ந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ திருட வாங்கலேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்த நம்ம வேன்பாங்க வந்து இப்போ தான் ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, அங்கே இவங்க ரெண்டு பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம வேன்பாங்கோட அப்பாவாக இருந்திருப்பாங்க. அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்திருக்கிறது நம்ம வன்பாங்கோட அப்பா தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஜின்க்கும் சரி ஹெய்யுக்கும் சரி பயங்கரமாக ஷாக் ஆயிரும். நம்ம ஜின் இருந்துட்டு ஐயோ தப்பான ஆள் மேலே கையை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம வன்பாங்க வந்து டே நிலுட முதல் அப்படின்னு சொல்லி அவனை துரத்திக்கிட்டே ஓடுவாங்க. நம்ம வன்பாங் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றதுனால நம்ம ஜின் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துருவான். ஐயோ என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு, உங்கள் அப்பா கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி நான் முதல்ல கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுவான். பட் நம்ம வன்பாங் வந்து அவனை விடவே மாட்டாங்க, எப்படியோ ஓடி வந்து பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. அதனால நம்ம ஜின் வந்து ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுவான். பட் நம்ம வேன்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைடா நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒரு தப்பு பண்ணலை, நீ ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க, நீ எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய வளவலான்னு பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம ஜின் கேட்காம ஐயோ சாமி என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம வேன்பாங்க்கு. வேகமாக வந்து அவங்க ரூம் வாசலே நினைப்பாங்க, உள்ளே கூட போக மாட்டாங்க. இல்லை வேன்பாங்க நீ வந்து பயப்படாத, மனசை வந்து தைரியமாக வச்சுக்கோ, நீ வந்து எனக்கு பயப்படவே கூடாது, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தைரியம் சொல்லிட்டு வெளியே நின்றுகிட்டு இருப்பாங்க. நம்ம வேன்பாங்கோட நடைமுறைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேன்பாங்க வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது காரணமே அவங்க ஃபேமிலியில் இருக்க பயங்கரமான ப்ரெஷர். எப்போவுமே வந்து வேன்பாங்க வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் பிடிக்காம தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இங்கேயே அவங்க அப்பா வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சோடனே ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பாங்க. அதனால தான் ரூம்க்குள்ள கூட போகாமல் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. பட் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹெய்யு வெளியே வந்து வா அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க. உங்கள் அப்பா எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வேன்பாங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க அப்பா தான் பேசுவார். நீ ஊரை விட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கே தங்கியிருக்கேன்னு எவ்வளோ கவலையாக இருந்துச்சு தெரியுமா, எங்கேயாவது தெருவில் படுத்து தூங்கிட்டு இருப்பேன்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வேன்பாங்கிறது நான் எதுக்காக தெருவில் படுக்கணும்னு, நான் ஏதாவது ஹோட்டலில் தங்கிப்பேன், ஏன் இங்கே நான் தங்கலையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு நீ வந்து அப்படியே ஹோட்டலில் தங்கிட்டாலும் உங்ககிட்ட எந்த பணம் இருக்குது நீ வந்து ஹோட்டலில் தங்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஏதோ உன்னை பாவம் பார்த்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பணம் சம்பாதிக்கல அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய திட்டுவாங்க, நீ இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணிட்டு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுவார். அதெல்லாம் கேட்கும்போது நம்ம வேன்பாங்க்கும் கொஞ்சம் கோவம் வந்துடும். ஆமாம் ஊரில் நீங்கள் சொன்ன வேலையை தான் நான் பார்த்துருந்தேன், எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை, இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இல்லைனா கூட நான் நிம்மதியாக தான் இருக்கேன், விட மாட்டீங்களானே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். போதும் போதும் நீ பேசினதெல்லாம் போதும், கொஞ்சம் வாய் முடிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ண நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் நம்ம வேன்பாங்க வந்து அது கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ரெண்டு பேத்துக்கும் சண்டை வர மாதிரி இருக்கும். பட் அந்த டேட்டில் நம்ம ஹெய்யு தான் குறுக்கு பூந்து எல்லாத்தையுமே தடுப்பாங்க. என்ன அங்கிள் பெரிய மனுஷன் நீங்களே இப்படிலாம் பேசலாமா, அவள் வந்து இப்போ தானே வீடியோலாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, அவளும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரா, அவளுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, அவளை ப்ரூவ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நிறைய சமாதானமாக பேசுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் சமாதானம் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னா நீ என் கூட வரவேண்டாம், ஆனால் நம்ம பக்கத்து வீட்டு அங்கிளோட பையன் வந்து ரெண்டு நாளாக இந்த ஊரில் தான் இருக்கானா, நீ போய் அவனை பார்க்குற, ரெண்டு பேர்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டோன்னே நம்ம வேன்பாங்கோட கோவம் தலை கேறிடும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அங்கேருந்து என்ன பார்க்கறதுக்காக வந்தீங்களா, இல்லை என்னோட கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு போகலான்னு வந்தீங்களா, நீங்களா முடிவெடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று ஏன் கூட கிளம்பி வர, இல்லைனா அந்த பையனை போய் பார்க்குற, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம வேன்பாங்க் வந்து பயங்கரமாக கோவம் தரும், அதெல்லாம் நான் சூஸ் பண்ண முடியாது, எதுக்காக நான் சூஸ் பண்ணணும், என்னோட லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு வந்து பழையபடி கோபம் வர ஆரம்பிக்கும். பட் நம்ம ஹெய்யுதா இருந்துட்டு நம்ம வேன்பாங்க சமாதானப்படுத்திடுவாங்க, அட இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லி சமாதானப்படுத்திவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேன்பாங்க எடுத்துட்டு சரி ஊருக்குலாம் வர மாட்டேன், அந்த பையனை வேணா போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம வேன்பாங்க எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வந்து அவனோட ஆஃபீஸில் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. சின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை மீட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சின் வந்து நம்ம வேன்பாங்க்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்பாங்க. பட் நம்ம சின் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டான். இல்லை இல்லை அப்படிலாம் உனக்கு பாய் ஃப்ரெண்டானால நடிக்கவே முடியாது, லவ்வர்ஸ்க்கில் வந்து ஐ கான்டாக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப காமனாக இருக்கணும், அது ரெண்டும் நம்மளுக்குள்ள வரவே வராது, நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க முடியும், நம்ம என்ன ஆக்ட் பண்ணாலும் நம்மளை அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் நம்ம வேன்பாங்க் வந்து விடவே மாட்டாங்க, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சுவாங்க. பட் என்னன்னாலும் நம்ம சின் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்குள்ளே அவனோட ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வேன்பாங்க எதை பற்றியும் கவலைப்படுறதால டக்குனு அவன் காலையே விழுந்துருவாங்க, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சுவாங்க. அவன் கையை வேற பிடிச்சிட்டு விடவே மாட்டாங்க, இல்லை நீ ஓகே சொல்லாமல் உன்னை ஆஃபீஸ்க்குள்ள விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின் வேறு வழியே இல்லாமல் இவ்வளோ எப்படியாவது இப்போதைக்கு அனுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி, சரி சரி நான் பார்த்துக்கிற எல்லாத்தையுமே நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனை விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, அந்த பையனை மீட் பண்ணுறதுக்காகவும் போவாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுற பிளானாக இருந்திருக்கும். அந்த பையன் அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம வேன்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளே அவனை வெறுப்பேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 அசால்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணாக வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த பையன் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்களே எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேட்பான். அதுக்கெல்லாம் நல்லா தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எப்படி வர்ஸ்ட்னு கேட்பாங்க,
இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஊரில் எத்தனை சொந்த வீடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை கார் வச்சுருக்கீங்க, காரெல்லாம் பிராண்டடாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது 1 மில்லியனுக்கு கம்மியாக இல்லாத மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பணக்காரனாக எதிர்பார்க்குற மாதிரி கேட்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய க்வெஸ்சன் கேட்டால் அந்த பையன் வந்து இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதெல்லாம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே அந்த இடத்துல நடக்காது. அந்த பையன்கிட்ட எல்லாமே இருக்கும், என்கிட்ட 3 சொந்த வீடு இருக்குது, அதில் 2 வந்து பங்களா, இன்னொன்று வந்து நார்மலான ஒரு வீடு, அதுக்கப்புறம் என்கிட்ட 3 பிராண்டட் கார்ஸ் இருக்குது, அதில் 1 டொயோட்டா, வால்வோ, அதுக்கப்புறம் ஆடி, இதெல்லாமே இருக்குது, அதனால என்ன மாதிரி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோடனே நம்ம வேன் பேங்க் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நீ வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல என்ன பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் என்னோட தம்பியை நீ தான் பார்த்துக்கணும், அவனை வந்து காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ தான் அவனுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே அந்த பையனுக்கு ரொம்ப குழப்பமாயிரும். நான் உங்கள் அப்பா கிட்ட பேசும்போது நீ ஒரே பொண்ணு தான் சொன்னாரே அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம வேன் பேங்க் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை பற்றி எங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை கேட்டோடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் படிக்க வைக்கிற எல்லாத்தையுமே உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ மொத்தமாக ஆஃப் பண்ணிடுவான் நம்ம வேன் பேங்க். வேன் பேங்க் இதுக்கு மேலே என்ன பேசுறேன்னு எதுவுமே தெரியாது, ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த ஜின் பையன் வேற வரல, டைம் வேற ஆகிட்டு இருக்கு, நான் எப்படி சமாளிக்க போறேனோ தெரியலையே, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி இவங்ககிட்டலாம் ஹெல்ப் கேட்ட மாதிரி எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் கரெக்டாக அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ரெட் கலர் பொக்கையோட நம்ம லியோ வருவான். சாரிடா செல்லவன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதான் உன்னோட ஃப்ரெண்டா, அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்டே இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம வேன் பேங்க் வந்து ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் நம்ம லியோவே அந்த பையன் கிட்ட சொல்லிடுவான், நான் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். பட் ஃபஸ்ட் அந்த பையன் வந்து எதையுமே நம்ப மாட்டான். நம்மளோட இந்த டேட்டிங்கே கெடுக்கிறதுக்காக நீ நல்ல நல்ல பிளான்ஸ்லாம் பண்ணியிருக்கப்போ, நல்லா நடிக்கிறான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதை கேட்டோடனே நம்ம லியோக்கு வந்து நிஜமாலுமே லைட்டாக கோவம் வந்துடும். இன்னும் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நிஜமாலுமே நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான், நீ தான் எங்கள் வாழ்க்கையில் இப்போ குறுக்க வந்து கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் வந்து, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம லியோ வேன் பேங்க் கிட்ட என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் செம அறிவாளி தான், ஒரு வார்த்தை பேசினதை வச்சு நம்ம ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டான் பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம வேன் பேங்க் வந்து லியோ வந்து சுத்தமாக பிடிச்சிருக்காது, ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஜின் என்னாச்சு, அவன் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம லியோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ஜின்க்கு வந்து ஏதோ வேலை இருக்கா, அதனால் எனக்கு கால் பண்ணி உன்னோட ப்ராப்ளமாக சால்வ் பண்ண சொன்னான், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோன்னே நம்ம வேன் பேங்க் வந்து கொஞ்சம் கடுப்பாகும். பட் இருந்தாலும் சரி விடு பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் வந்தீங்களே அதனால தான் நான் தப்பிச்சேன், பட் இருந்தாலும் நீ பண்ணி வச்சிருக்க இந்த காரியத்துக்கு கோவமாக வேற அவனை பேசி ஆரம்பிச்சிருக்க, கண்டிப்பாக எங்கள் அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லுவார், அதனால் நீ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி உன்னோட கேரக்டரெல்லாம் அங்கே வரக்கூடாது, ரொம்ப சீப்பாக ரொம்ப லோ கிளாஸ் பையனாக வரணும் சரியா அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேன் பேங்கே வெறுப்பேற்றுற ஒரு கேரக்டர் மாதிரி வர சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நம்ம லியோ வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டான், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் நிஜமாலுமே அவனை லவ் பண்ணுறேன், அப்படிலாம் என்னால் எப்படி நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே நம்ம வேன் பேங்கிறதுட்டு அப்படினா நான் கிளம்புறேன், நீ என்னமோ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி ஆக்டிங் விடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நம்ம லியோ வந்து, சரி இங்கேருந்து கிளம்பாத, நான் வந்து என்னோட கேரக்டராகவே இருக்கக்கூடாது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வரணும், அவ்வளோதானே, சரி நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்துப்பான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்யு காட்டுறாங்க. நம்ம ஹெய்யு வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு இடத்துல நின்று பயங்கரமாக திருட்டுத்தனமாக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கடையில் இருக்கிற ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து ஒரு பேஸ்கெட்டில் கொண்டாந்து ஏதோ ஒரு பொருள் சம்திங் ஃபிஷ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு இது வந்து சேல் அப்படின்னு சொல்லி எழுதி ஓட்டிகிட்டு போயிடுவார். அதை பார்த்தோன்னே எங்கெங்கெல்லாம் நிறைய லேடிஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவ்வளோ நேரம் அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி பாஞ்சு வந்துருவாங்க. நம்ம ஹெய்யும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இவங்க போகிறதுக்குள்ளே அங்கே வந்து பயங்கர கூட்டம் சேர்ந்துடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூனில் நம்ம சின்சானில் பார்த்தீங்கன்னா மிர்சி அப்பப்போ வந்து டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் போவாங்க, பார்த்துருக்கீங்களா, அந்த டிஸ்கவுண்ட் சேல் தான் இப்போ இங்கே போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹெய்யவும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பிடிச்சி பயங்கர வேகமாக தான் போவாங்க. பட் அதுக்குள்ளே அங்கங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதனால வேகமாக வந்து கவர் பண்ணிடுவாங்க. அங்கே இருந்த கூட்டத்தில் நம்ம ஹெய்யுவால் உள்ளேயே போக முடியாது, உள்ளே என்ன இருக்குன்னு எட்டி கூட பார்க்க முடியாது, அப்படியே வெளியே நின்றுட்டு கடைசியாக தான் உள்ளே போடுவாங்க. இவங்க உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் அவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி அங்கே ரொம்ப அதுவும் வந்து வேஸ்ட் பீஸ் தான் கிடக்கும், அதையே அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி ஃபீல் ஆகும், அதனால அந்த பீஸையும் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்ச் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு பின்னாடி யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் தான் வந்திருப்பான். ஜின்னை பார்த்தோன்னே ஹெய்யுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். டேய் நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்நேரம் நீ வந்து வேன் பேங்க் பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருக்கணுமே, ஐயோ போகலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜின் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் போகலை, அதுக்கு வந்து வேற ஏற்பாடு பண்ணிட்டேன், எனக்கு வந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹெய்யுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, இதில் என்ன இன்கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை வேன் பேங்க் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், அவளுக்காக நான் வந்து அங்கே போய் பாய் ஃப்ரெண்டாக நடித்தேன் அப்படின்னா சிச்சுவேஷன் காரணமாக நான் ஏதாவது எமோஷனலாகவும் டயலாக்லாம் நிறைய பேச வேண்டியதாக இருக்கும், பாவம் அது வந்து அவளோட மனசில் ரொம்ப சீரியஸாக இது பதிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவளோட வாழ்க்கையில் தான் பிரச்சனையாகும், என்னோட வாழ்க்கைக்கே வந்து பிரச்சனை தான், அது நம்மளுக்குள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அடிச்சு பிடிச்சி வாங்கின அந்த ஒரு ஃபிஷ்ஷை சமைச்சு ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹெய்யோ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே இந்த மாதிரி நம்ம வேன் பேங்க் வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜின் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் நம்மளுக்கு பலதரப்பட்ட ஃபீலிங்ஸ் வர்றது சகஜம் தான், அதை வந்து உண்மையை நம்பி நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹெய்யோ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா அவளை நீ எப்படி தாண்டா நினச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜின் டக்குன்னு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அவளை வந்து என் தங்கச்சி
அடைச்சி மாதிரி நினைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம ஹெய்யு இருந்துட்டு அடைச்சி சும்மா ஆக்டிங் விட்டுட்டு இருக்காத உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ தான் நம்ம சென் வந்து உண்மையை சொல்லுவான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவள் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் தெரியுமா, அவளுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவளோட அழகு அவளோட திறமைகளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு, அவளுக்கு எல்லாத்தையுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும். என்னால் இதில் எதுவுமே பண்ண முடியாது, அது வந்து 100% எனக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது. கொஞ்ச நாள் போனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக அவளுக்கு கிடைப்பான், அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ தான் நம்ம ஹெய்யும் தெரிஞ்சுப்பாங்க, சரி நிஜமாலுமே இவனுக்கு வந்து நம்ம வன்பாங் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக பேசி சிரிச்சுக்கிட்டே பயங்கர ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்காகவும் நம்ம வன்பாங் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வன்பாங்கோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஹெய்யும் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம லியோ வந்தால் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம லியோ இன்னும் வரல, எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. வன்பாங்க்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவில் நம்ம ஹெய்யும் மாட்டிக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வளவளன்னு அவங்க அப்பா கிட்ட எதையோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு லியோ வந்தான்னா என்ன நடக்க போதும், அவன் வந்து வன்பாங் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுவானா இல்லை பிளேட்டை மாற்றிடுவானா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.